ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய மாதத்தின் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தெரிந்து கொண்ட வேத பகுதி இன்றைய மன்னா, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் 6:28 பின்பகுதி. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாராக. அநேக பிள்ளைகள் பிளஸ் டூ முடித்து கல்லூரிக்கு போவார்கள், 10th முடிச்சுட்டு புதிய கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. இன்னும் பல விதமான வெற்றியை கண்டு அவர்கள் இந்த மாதத்தில் வந்து இந்த மாதத்தில் அவங்க தோங்க இருக்கிறாங்க. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெய வாழ்வு பெறும்படியாக இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்ததற்கு காரணம், முதலாவது அவனுடைய பரிசுத்தமான வாழ்வு. தானியேல் 1:8 தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறான். ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான் என்று பார்க்கின்றோம். அதற்கு பிறகு ஒரு சவால் நிறைந்த வாழ்வு. அவன் வந்து ஆண்டவரிடத்துல நம்பிக்கையோடு வாழ்ந்தான். அவன் சொல்றான் அந்த பிரதானி கிட்ட, நீ எனக்கு பருப்பு முதலானவன் மட்டும் கூடு, ராஜாவின் போஜனை எங்களுக்கு வேண்டாம், 10 நாள் பாருங்க, அப்புறம் எங்களுடைய முகத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, எல்லா வாலிபரை பார்க்கலாம், நாங்கள் வந்து நல்லா தான் இருப்போம், அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் செய்யுங்கன்றாங்க. அவர் சவால் விடுறான். சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக. அதே போல 10 நாள் சென்ற பிறகு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது என்று பார்க்கின்றோம். அதற்கு பிறகு அவருடைய வாழ்வு ஒரு ஜப வாழ்வாய் இருந்தது. அந்த ஜப வாழ்வு பலவிதமான சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டது, ராஜாவை வணங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவன் என்ன பண்றான், ராஜாவை வணங்க மாட்டான், ஒரு மனித வணக்கம் இருக்கக்கூடாது, என் ராஜாதி ராஜாவை தவிர நான் யாரையும் நான் சேவிக்க மாட்டேன் என்று தனக்குள் அவன் தீர்மானித்து, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனுடைய வாழ்வு ஜப வாழ்வாய் இருந்தது. அது மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கு அரசுக்கு உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறான். அதனால தான் அவன் மீது பொறாமை கொள்றாங்க. 3 பிரதானிகளையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு மேலாக இவன் ஒருவனாய் காணப்பட்டான். அவங்க 3 பேருக்கும் இவன் பெரியவனாக காணப்படுறான் ராஜாவினால. அதனால தான் பொறாமை வருகிறது. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இந்த 3 பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் எல்லாருக்கும் மேற்பட்டவனாய் தானியேல் இருந்தான். இன்னுமா அவனை ராஜ்யம் முழுக்க அதிகாரமாக ஏற்படுத்த ராஜா நினைத்ததுனால தான் அவங்களுக்கு பொறாமை வந்து அவனை இந்த பக்தி விஷயத்தில் கடவுளுக்குரிய விஷயத்தில் அவனை தப்பு கண்டுபிடிக்க பார்த்தாங்க. அரசுக்கும் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான், விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். நீ சிங்கக்கபியில் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமுள்ள ஒரு விசுவாசத்தோடு அவன் காணப்பட்டபடியினாலே தரியு ராஜா சாட்சி சொல்லும்படியாக தானியேலின் தேவனே தேவன் என்று சொல்லி சொன்ன அந்த அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி தான். தரியுவின் ராஜ்யபாரம் காலத்திலும் பெர்சியாவின் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. உங்களுடைய காரியம் என்னுடைய காரியம் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், ஜப வாழ்க்கை வாழ வேண்டும், உண்மையுள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையாய் காணப்பட வேண்டும். நாம் பக்தி விசுவாசத்தோடு தைரியமாக விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, ஜப வாழ்வு தானியேலின் காரியத்துக்கு ஜெயமாய் இருந்தது போல நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.